ட்ரெய்லர் வந்து முந்தானத்து ரிலீஸ் ஆச்சு. இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் மேலே பார்த்துருக்காங்க. அந்த பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஹாப்பியாக நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் ஒரு மனசு கஷ்டமாக ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதில் நான் சொல்லிக்கிறதுக்கு என்னன்னா, நான் வந்து ரஜினி சாருடைய மிகப்பெரிய ரசிகன் சார். நானும் ரஜினி சாரோட ரொம்ப பெரிய ஃபேனு. ஸோ ஆக்சுவலாக இதோட இன்டென்ஷனெலாம் என்ன மேட்டர்னா, இதை நாங்கள் ரொம்ப ஜாலியான ஒரு சீனாக எடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமாக இருந்துச்சு. இது பெரும்பாலான ரஜினி ரசிகர்களும் அதை அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் இதில் வந்து வருத்தப்பட்டு தான் நாங்கள் வந்து ட்விட்டர் மூலமாக இன்டர்நெட் மூலமாக தெரிய வந்தோம். இது உங்களுக்கு வருத்தத்தை வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நாங்கள் மாற்றிடுவோம். அது மட்டும் இல்லை பிரதீப், கமல்ஹாசன் சார் வந்து நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி அவருடைய வருத்தத்தை தெரிவித்தாரு. அப்பவே நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் இந்த மாதிரி ஒரு வருத்தம் நீங்கள் பட்டீங்கன்னா நிச்சயமாக அதை நான் அந்த காட்சியை வந்து படத்துலேருந்து எடுத்துடுறதுக்கு நான் இமீடியட்டாக டைரக்டர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு தான் அவர்கிட்டயே நான் ப்ராமிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். பேசினதில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, தெரிய வந்த ஒன்று தான் நான் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு அதுக்கு நம்ம என்ன இப்போ பண்ணுறது அப்படின்னு பேசி ஒரு முடிவெடுத்தணும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கமல்ஹாசன் சாரும் பேசியிருக்கிறாரு, ரஜினி சாரோட நான் 2.0 படம் நடிச்சிருக்கிறேன், நானும் ரஜினி சார் சீக்கிரமா அரசியலுக்கு வரணும்னு எல்லார் மாதிரி நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ரசிகர்ல, கோடான கோடி ரசிகர்ல ஒரு ரசிகன். அதனால ரஜினி சாருடைய ரசிகர்கள் ஒருத்தர் கூட கோமாளி படம் பார்க்காம இருக்கக்கூடாது. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம், ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படம். எல்லாரும் வந்து ஆகஸ்ட் 15 இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால நீங்க அந்த படத்துல இருந்து அந்த சர்ச்சைக்குரிய அந்த சீனை எடுத்துருங்க. கண்டிப்பா எடுத்துட்டு அதை தாண்டி எப்படி பண்ண போறீங்க? நீங்க எல்லாம் ஹாப்பியா ஆகிற மாதிரி, அதாவது ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியா ஆகிற மாதிரி நான் அந்த சீனை மாத்திடுறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே படத்துக்கு வரணும், இது ஒரு பாசிட்டிவான படம், நீங்க போகும்போது ரொம்ப ஹாப்பியா போகணுன்றது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். தேங்க்ஸ். சூப்பர், நல்லா பண்ணிருமா. கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Subscribe, like, comment, and share.